ஆர்கே இன்ஃபோடெக்லேருந்து ராஜேஷ் இன்னைக்கு ஒரு ப்ராஃபிட் தரக்கூடிய ஸ்ட்ராட்டஜியை லை டெமோவாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் வால்ட்டிலிட்டி மீன்ஸ் லிக்விடிட்டி அதிகமாக இருக்கிற பட்சத்தில் தான் நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண முடியும் இந்தியா வெக்ஸ் வெப்சைட் போய் பார்த்திங்கன்னா தெரியும் செவன்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் இந்தியா வெக்ஸ் படி இருந்துச்சு வால்டிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா அதை ஹை ரேஞ்ச் ஹை லிக்யூடிட்டி இருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி ஹை லிக்விடிட்டி எப்போ இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிக் நியூஸ் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா இந்த வாலடிலிட்டி ஷேர் மார்க்கெட்டில் இருக்கும் பொதுவாக நிஃப்டி எப்பயுமே லிக்விடிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய இடம் ஒரு பெரிய நியூஸ் வரும் பொழுது இந்த நிப்டியில் இருக்கக்கூடிய லிக்விடிட்டி இன்னும் வேகமாக இருக்கும் ஒரே நாளில் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஏறுறதுக்கும் இது வாய்ப்பு இருக்குது எப்பப்போல்லாம் பிக் நியூஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் டேல வரும் எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் டேல வரும் பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட் டேல வரும் டிசாஸ்டர் ஏதாவது ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த நியூஸ் மூலயமா இம்பாக்ட் வரலாம் ஸோ இது மூலயமா ஒரு மேஜர் நியூஸ் வந்துச்சு ஒரு பிக் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டில் ஒரு பெரிய ஏற்ற இறக்கம் வரும் அதை தான் லிக்யூடிட்டின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த லிக்யூடிட்டியை பயன்படுத்தி நம்ம ப்ராஃபிட் எப்படி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்ட்ராட்டஜியில் லைவ் டெமோவை நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா லெவன் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டியில் இன்னைக்கு நிலவரப்படி ஏப்ரல் சிக்ஸ்டீன் டூ தௌசண்ட் நைன்டீன் நான் சொல்கிறேன் ஸோ லெவன் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டியில் மூவ் ஆணுச்சு இன்றைக்கி காலையில் படி நான் லெவன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பியில் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் குவான்டிட்டி வாங்கிட்டேன் அதே மாதிரி லெவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் சிஇலையும் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் குவான்டிட்டி வாங்கிட்டேன் எனக்கு தெரியாது எந்த சைட்டில் மூவ் ஆக்க போகுதுன்னு ஏன்னா இப்போ டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸில் எலெக்ஷன் நடந்துட்டு இருக்குது ஸோ இந்த எலெக்ஷன் டேவை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பெரிய லிக்விடிட்டி ஷேர் மார்க்கெட்டில் இருக்கும் ஸோ இது மூலயமா எனக்கு ஒரு ப்ராஃபிட்டை வந்துட்டு ஏர்ன் பண்ண முடியும் அதை தான் உங்களுக்கு லைவ் டெமோவாக நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் ஸோ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் சிக்ஸ்டீன் டூ தௌசண்ட் நைன்டீனில் லெவன் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டியில் மூவ் ஆகிட்டு இருக்குது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஸோ நான் லெவன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பியில் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் குவான்டிட்டி வாங்கிட்டேன் அதே மாதிரி லெவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் சியிலையும் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் குவான்டிட்டி வாங்கிட்டேன் ரெண்டுமே ஈக்குவல் குவான்ட்டியில் தான் இருக்கணும் ஸோ எய்தர் சைடு மூவ் ஆனாலும் நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறதுக்காக நான் இதை வந்துட்டு ஹெஜ்ஜிங் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது பார்த்தீங்க அப்படின்னா லெவன் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டிலேருந்து டுவேல்ஸ் லெவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நோக்கி மூவ் ஆகுது ஸோ அதனால் எனக்கு லெவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் சிஇயில் எனக்கு ப்ராஃபிட் வந்துட்டுருக்கு அதே சமயம் எனக்கு லெவன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பிஇயில் நெகட்டிவான ரிசல்ட்டும் வந்துகிட்ருக்குது மோர் ஆல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லெவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடில் எனக்கு பர்சன்டேஜ் அதிகமாக தான் இன்க்ரீஸ் இருக்குது ஸோ அதனால் எனக்கு ப்ராஃபிட் வந்துட்டு அதிகமாக வருது எனக்கு லெவன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பியில் என்ன ஆகுது அப்படின்னா பர்சன்டேஜ் கம்மியாக தான் வந்துட்டு மூவ் ஆகிட்டு இருக்குது அதனால் எனக்கு லாசஸ் பர்சன்டேஜ் கம்மியாகவும் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அதிகமாகவும் இருக்குது இதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே ஹியூமன் சைக்காலஜி என்ன அப்படின்னா லெவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நோக்கி போகுது அப்படின்னா எல்லாருமே லெவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வாங்கியிருக்காங்க அப்படின்னா இன்னும் போக போகுதுன்னு தெரிஞ்சு நிறைய பை பண்ணுறதுக்கு விருப்பப்படுவாங்க ஸோ அதனால லெவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடோட பர்சன்டேஜ் அதிகமாக ஏறிட்டே போகும் ஒருவேளை லெவன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பிஇ யாராவது வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அவங்க இப்போ விற்க மாட்டாங்க ஏன்னா லாஸஸ்ல யாருமே விற்கணும்னு நினைக்க மாட்டாங்க ஸோ திரும்ப ஏதாவது ஒரு ரிவர்ஸ் வரும்போது வித்துக்கலாம் அப்படிங்கிறதுனால ஹோல்ட் பண்ணி வைக்கும்போது நம்மளுக்கு அதை உங்களுக்கு பர்சன்டேஜ் இந்த டிஃப்ரெண்ட் பர்சன்டேஜ் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சம்திங் ஃபார்ட்டி ஃபைவ் ரேஞ்சு பர்சன்டேஜில் வந்துட்டு உங்களுக்கு காமிக்குது இதில் வந்துட்டு ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் ரேஞ்சில் காமிக்கிது ஆல்மோஸ்ட் டபுள் ஆஃப் தி பர்சன்டேஜ் வந்துட்டு எகிறதுனால நம்மளுக்கு இந்த டிஃப்ரென்ஸில் ப்ராஃபிட்டில் நம்ம எக்ஸிஸ்டைட்டாக வெளில வர முடியும் ஸோ இப்போது லெவன் ஓ கிளாக் பார்த்தீங்க அப்படின்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சஸில் எனக்கு ப்ராஃபிட் கிடச்சிட்டு இதுவே நான் டூ ஓ கிளாக்குக்கு நான் டெமோ காமிக்க போகிறேன் அதில் எனக்கு வந்துட்டு ஒரு டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்சஸில் எனக்கு வருது ஆல்மோஸ்ட் எனக்கு த்ரீ ஓ கிளாக் இருக்கும்போது எனக்கு த்ரீ தௌசண்ட் ப்ராஃபிட் வந்துருச்சு ஸோ அதில் தான் நான் எக்ஸிட் ஆக போகிறேன் ஸோ அதை உங்களுக்கு நான் டெமோவை காமிக்கணுன்னு தான் நான் ஸ்க்ரீன்ஷாட்டில் எடுத்துகிட்டு உங்களுக்கு ஸ்க்ரீன் வீடியோ ஆன்ஸ்க்ரீன் வீடியோ போட்டு காமிச்சிட்ருக்கேன் ஸோ எப்பப்போல்லாம் வந்து வால்டிலிட்டி அதிகமாக இருக்கோ நீங்கள் தாராளமாக இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம் நார்மல் டேஸில் நீங்கள் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது லாஸஸில் போய் முடியும் ஏன்னா டைம் கம்மியாக ஆக ஆக நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இதோட தீட்டா வேல்யூ குறையும் தீட்டா வேலையூனா ஒவ்வொரு நாளும் கம்மியாகிட்டே வரும்போது நம்மளுக்கு எய்தர் சைடு மூவ் ஆகலை அப்படின்னா நம்மளுக்கு வால்டேட்டி இல்லை அப்படின்னா டைம் ஒவ்வொரு நாளும் வந்துட்டு ஒரு ஒரு மூணு மூணு பாயிண்ட் குறைச்சி வருது அப்படின்னா முப்பது நாள் ஒரு தொண்ணூறு பாயிண்ட் குறைச்சி டோட்டலாக உங்களுக்கு வந்துட்டு ஜீரோவில் போய் முடிஞ்சிடும் ஸோ எய்தர் சைடும் நம்மளால் ப்ராஃபிட்டாக ஏர்ன் பண்ண முடியாது ஸோ ஹை வால்டேட்டி இருக்கும்போது அதுவும் வந்துட்டு ஒரு நாலு நாள் அஞ்சு நாள்லேயே வந்துட்டு எக்ஸிட் ஆகிற மாதிரி வந்தாலோ இல்லை அதே நாளில் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிச்சு அப்படின்னா எக்ஸைட் ஆகிட்டு வெளில வர மூலிமா இதில் நம்ம ப்ராஃபிட்டை சம்பாதிக்க முடியும் ஸோ நார்மல் டேல நம்மளுக்கு ப்ராஃபிட் சம்பாதிக்கணும் அப்படின்னா அதுக்கும் நான் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜியை வச்சிருக்கேன் நோலா ஸ்ட்ராட்டஜின்னு அது நல்லாவே மூவ் ஆகிட்டு இருக்குது ஸோ அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேலே இருக்கிறப்ப ஐ பட்டனை கிளிக் பண்ணுறது மூலயமா நீங்கள் அந்த வீடியோவும் செக் பண்ணி பார்த்துக்குங்க பட் அதுக்கு உங்களுக்கு அமௌண்ட் கொஞ்சம் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும் ஸோ அதை யூஸ் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு எப்பயுமே மீன்ஸ் நிரந்தரமாக லைஃப் டைம் ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ண முடியும் ஸோ ஒரு பிஸ்னஸாகவே நீங்கள் அதை எடுத்து பண்ணலாம் ஸோ வால்டிலிட்டி அதிகமாக இருக்கும்போது இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்கள் வால்டிலிட்டி கம்மியாக மீன்ஸ் டே டு டே லைஃப்பில் எந்த ஒரு ஏற்ற இறக்கம் இல்லாத டைமில் நீங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறது மூலிமாவும் உங்களால் அதை ஏர்ன் பண்ணிக்க முடியும் ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வால்டிலிட்டி எப்படி இருக்குங்க கூட அவசியம் கிடையாது நீங்கள் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு லாஸஸ்ங்கிறதே அந்த ஸ்ட்ராட்டஜியில் வராது பட் இதில் வால்டிலிட்டி அதிகமாக இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் உங்களால் ப்ராஃபிட்டாக ஏர்ன் பண்ண முடியும் So, thanks for watching this live demo. இது த்ரீ தௌசண்ட் ஆயிடுச்சு நான் இன்றைக்கே இதை வந்துட்டு எஸ்கேப் ஆகிட்டு வெளில வந்துரும் ஸோ எனக்கு 3000 தௌசண்ட் தான் டார்கெட் வச்சுருந்தேன் த்ரீ தௌசண்ட் ஒன் போய் இருக்குது ஸோ த்ரீ தௌசண்ட் ஒன் எனக்கு குட் ப்ராஃபிட் ஒரே டேயில் நான் எக்ஸிட் ஆகிட்டு வெளில வரப்போகிறேன் நான் இதை hold பண்ணணும்னு நினச்சா கூட பண்ணலாம் இன்னும் எலெக்ஷன் டேஸ் இருக்குது தமிழ்நாட்டில் இருந்துட்டு தான் வந்துட்டு டே ஸோ உங்களுக்கு பெரிய மேஜர் இம்பேக்ட் வரக்கூடிய ஸோ லெவன் ஸோ வெளில வந்துட்டு திருப்பியும் நான் வந்துட்டு இதுலேயே எலெக்ஷன் டேலேயே வந்துட்டு நான் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி எலெக்ஷன் ரிசல்ட் டேலையும் நான் வந்துட்டு இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவேன் ஸோ மேஜராக எனக்கு வந்துட்டு நோலா ஸ்ட்ராட்டஜியில் நிறைய ஹோல்ட் இருக்கிறதுனால நான் அப்படியே அதை வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இந்த மாதிரி எலெக்ஷன் டேயில் ஒரு பிக் நியூஸ் வர டைம்லேயும் வந்துட்டு நான் ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி தௌசண்ட் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணி அது மூலிமா எனக்கு ஒரு டென் தௌசண்ட் வந்துட்டு டூ டேஸ் த்ரீ டேஸ்லேயே வரக்கூடிய சான்சஸ் இருக்குது ஸோ அதையும் மிஸ் பண்ணாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் உங்களுக்கும் இந்த வீடியோ வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி த கேட்கலாம் இப்போ வேணாலும் நோலா ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்கள் இன்ட்ராடே யூஸ் பண்ணாதீங்க எலெக்ஷன் டே ப்ளஸ் ஏதாவது ஒரு பிக் நியூஸ் வர டைமில் மட்டும் இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச்